என்னது 249க்கு 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, அதுவும் அன்லிமிட்டடா? எங்கெங்க? இது நம்ம சரணமட்டியில குமரகுரு காலேஜ் ஆப்போசிட்ல இருக்க ஃபிளேம்ஸ் ஃபுட் கோர்ட்ல தான். பயங்கர பசியில வந்து சரி பக்கத்துல இருக்க கார் பார்க்கிங்ல காரை போட்டுட்டு வேற எல்லாம் இருக்குன்னு பார்த்தா சமோசா வடை காப்பின்னு சொல்லிட்டு டெம்டார மாதிரி நிறைய டிஷஸ் வச்சிருந்தாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு செட்ல ஆகும், பின் இதெல்லாம் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி உள்ள நேரம் நடந்து போனோம். உள்ள போய் பார்த்தா ரைட் சைடு டேபிள் சேர் செட்டப், லெஃப்ட் சைட்ல வெரைட்டி ஃபுட் ஷாப்ஸ்னு ஃபுட் ஸ்கூல் செம்மட்டியா இருந்துச்சு இந்த பிளேஸ். சுத்தி பத்தி பார்த்தா யாருமே காணும். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணுங்க டேபிள் அட்டன் பண்ணாங்க, அவங்க கையில மெனு கார்டு வந்துச்சு, இங்க எல்லா கடையோட மெனு கார்டு சேர்த்து கொடுக்குறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசை அப்படின்ற மொமெண்ட் தான் எங்களுக்கு வந்துச்சு. சரி ஓகே, தோசையோட சேர்த்து நம்ம தந்தூர் சிக்கன் ரோட்டி எல்லாம் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது கேட்டா அவங்க எதுவுமே இல்ல எல்லாம் ரெடியா இருக்கு, ஒன்னா ஆகும் மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அங்க டிசப்பாயிண்டிங் நாங்க கிளம்பிட்டோம். அடுத்து எங்க எங்களுக்கு சோறு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்க கார வச்சுட்டு போகும்போது அப்ப எங்க ரைட் சைட்ல வந்ததா இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபியஸ்டா. என்னதான் எத்தனை பக்கம் கடந்தாலும் எங்களுக்கு சாப்பிடணும் பீஃப் பாயிண்ட் தான். இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது தலைசரி பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டாரு. யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க, எங்களுக்கு ஒரு பிளேட் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டேபிள் வச்சிட்டோம். அட்ட டைம்ல ரெண்டு பேரும் பிரியாணி பிளேட் கைவிட்டு அந்த பிரியாணி அரிசி பேசுற சுகம் இருக்கு. ஐயோ அப்பப்பா லபக் 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 பத்து ரூபாய் இல்ல போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வச்சு கூட என்னோட வந்திருக்காங்க, அவங்க கூட நான் இந்த பிரியாணி ஷேர் பண்ணணும். அதனால அந்த சாப்பிட்டு பீஃப் பேசி பிரியாணி கிளை வச்சு கட்டும்போது என்ன சுகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படின்ற பாட்டோட ஃபீல் தான் வந்து. அரை பிளேட் பிரியாணி நம்ம வீட்டுக்கா இது எந்த மொழி பத்தோ வேற சாப்பிடலாம் பக சாப்பிடலாம் அப்படின்னு பிக் ஃபேட் பர்கர் கடக்குள்ள போயிட்டோம். கடக்குள்ள போய் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வேணும் தான் வாங்கிட்டு ஒரே ஓட்டமா டேபிள் ஓடிட்டேன். எப்பாச்சும் ஹோட்டலுக்கு போய் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட முடிச்சுட்டு அது பத்தாம இன்னொரு ஷார்ட் பண்ணி அந்த செகண்ட் ஷார்ட் வரைக்கும் வெயிட் பண்ற டைம் இருக்கு. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆயிப்போச்சு. ஒரு வழியா பசங்க வாங்கிட்டு வந்து எங்க டேபிள் வச்சு அதை அறக்க பறக்க பிரிச்சு அது உள்ள இருக்க சஃப்ல வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு நாங்கள் தள்ளி போச்சு. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஹோட்டல் பசங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க வாங்கிட்டு வந்திருக்கும்போது ஒரு ஒரு பசங்களுக்கு இருக்கும்போது நம்ம ஆர்வம் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் எங்க ஆர்வம் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பச்சை பசங்க உள்ள நினைச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் தான். இங்கே ரெண்டு பேரும் சிக்கன் பர்கருக்கு ஒன்று கிரிஸ்பி சிக்கன் பேட்டி, இன்னும் நார்மல் சிக்கன் பேட்டி. நாங்கள் நார்மல் சிக்கன் பேட்டி இருக்க பர்கர் தான் வாங்கினோம். எப்படி இட்டி வாங்கினா கூட சட்னி சாம்பார் வாங்குமோ அது மாதிரி பர்கருக்கு ஃப்ரைஸும் பாப்கார்ன் சிக்கன் தான் பெஸ்ட் முடியும். அதனால் அது ரெண்டு சைஸே வாங்கிட்டோம். பர்கர் சைஸ் இங்கே டீசென்டாக இருந்துச்சு, எடுத்து சாப்பிடும்போது வாயில ஓடிச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா பர்கர் மண் வந்து ஹார்ட் அண்ட் மாய்ஸாக இருந்துச்சு. உள்ள பேட்டி தின்னு கிரிஸ்பி ஸ்டஃப் கம்மி தான், அது இல்லாமல் மேயோ சீஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க, வெஜிஸ் எதுவும் வைக்கல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்ஃபெக்ட்டாக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, வெளியே ஹார்ட் அண்ட் கிரிஸ்பி உள்ள சாஃப்டாக இருந்துச்சு. பாப்கார்ன் சிக்கன் தான் எங்களோட ஷோ ஸ்டாப்பர், ரொம்பவே கிரிஸ்பி அண்ட் ஃபேவர்ஃபுல்லாக இருந்தது. உங்களோட போர்ஷன் சைஸ் பெஸ்ட் வாலிஃபார் பண்ணி எங்களோட ரெகுலர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 15 பீஸ் தான் வருது, மீடியம் பாப்கார்ன் சிக்கன் 105 ரூபீஸ் ஒன்லி. இந்த ப்ரைஸ் ரேஞ்சே நல்ல குவாண்டிட்டி தராங்க, ஃபேவரும் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்க.